ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கொடி உயரே பறக்கட்டும். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். எரேமியா 50:2. நமது இந்திய தேச கொடியானது அதிகாரபூர்வமற்ற முறையில் 1920 இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்தாபனத்தால் உருவாக்கப்பட்டது. நவம்பர் 1920 நடைபெற்ற உலக நாடுகள் சங்கத்தில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதிகள் இந்திய கொடி ஒன்றை உபயோகிக்க விரும்பினர். ஆனால் நமக்கென்று தனிப்பட்ட கொடி அந்த சமயத்தில் இல்லை. மகாத்மா காந்தி இந்திய நாட்டிற்கென்று கொடி ஒன்று அவசியம் என்பதை வலியுறுத்தி பத்திரிகையில் எழுதினார். அவரது ஆலோசனை என்னவென்றால், சிகப்பு பச்சை வர்ணம் கொண்ட கொடியில் சக்கரம் அல்லது ராட்டினம் இருக்க வேண்டும். தேசிய கொடியை உருவாக்கும் பொறுப்பை சுதந்திர போராட்ட வீரர் வெங்கையாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1921 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அதை அறிமுகப்படுத்த எண்ணினர். ஆனால் அது முடியவில்லை. சிகப்பு வர்ணம் இந்துக்களையும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் குறிக்கும் நோக்கில் தேசிய கொடி செய்ய ஆலோசனை வழங்கப்பட்டது. மற்ற மதத்தினர் கொடியில் பிரதிநிதித்துவம் பெறப்படவில்லை என வெள்ளை வர்ணத்தை சேர்த்து கொண்டனர். பின்னர் இதிலுள்ள பிரச்சனைகளை உணர்ந்து கொண்ட காந்தியடிகள் வர்ணங்களுக்கு எல்லா மதத்தினருக்கும் பொருத்தமான விளக்கத்தை கொடுத்தார். சிகப்பு வர்ணம் தியாகத்தையும், வெள்ளை வர்ணம் தூய்மையையும், பச்சை வர்ணம் நம்பிக்கையையும் குறிக்கிறது என்று கூறினார். அதன் பின்னர் வடிவத்திலும் அர்த்தத்திலும் மாறுதல் பெற்று இப்பொழுது நாம் உபயோகிக்கும் தேசிய கொடி 1947 July 22 ஜவஹர்லால் நேரு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுபோன்று எல்லா நாட்டிலும் அவர்களுக்கென்று தனி கொடி உள்ளது. அந்த கொடிகள் உருவான பின்னணியமும் கதையும் உண்டு. வேதாகமத்தில் கொடி உபயோகிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பயணத்தின் போது கொடியை உபயோகித்துள்ளனர். என்னாகமம் 2:2, 10:14. நாம் எல்லோரும் மிக முக்கியமான கொடி ஒன்றை ஏற்றியே ஆக வேண்டும். அது என்ன, எப்படி இருக்கும், நிறம் என்ன தெரியாது. அது இரட்சிப்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். 15:15. இந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்களிடம் உண்டா? ஏன் தாமதிக்கின்றீர்கள்? உங்கள் கொடி உயரே பறக்கட்டும். நீங்கள் இரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த மகிழ்ச்சி உங்களிடம் உண்டு என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.